வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம். இது வந்துட்டு பிம்பிள் ரிமூவல், அப்புறம் சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா அதோட மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். இது போட்டோம்னால நல்லா கலர் ஆகும் சொல்ல முடியாது, கண்டிப்பா வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் அப்புறம் சன் டேன் இதெல்லாம் கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். நானே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையானது வந்துட்டு நம்ம வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு பேராஷூட் கோகோனட் ஆயில், அப்புறம் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு எடுத்துருக்கோம். 100 grams ஆஃப் அலோவேரா ஜெல் இருக்கு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 100 grams ஆஃப் அலோவேரா ஜெல்ல நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், அப்பதான் நமக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்கு நம்ம 2 capsule விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறோம். நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அலோவேரா ஜெல்ல நம்ம இப்ப விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க லிக்விட தான் நம்ம அதில் ஆட் பண்ண போறோம். அது ஜஸ்ட் ஆயில் மாதிரி தான் இருக்கும். நமக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆனது, நல்லா நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ். நம்ம க்ரீம் இப்போ நல்லா லைட் க்ரீன் கலர்ல ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம கோகோனட் ஆயில ஒரு 3 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ 3 tablespoons ஆயில் ஊற்றிருக்கோம். ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இது. கோகோனட் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு, நல்ல ஒயிட் கலரில் மாறுது. இப்போது நாமளே பண்ண க்ரீம் ரெடி. நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ட்ரையாக தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ரீமை எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் என் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்டிங் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்கின்னுக்கு அது நல்லா செட் ஆகிடும், நம்ம ஸ்கின்ல நல்லா மெர்ஜ் ஆகிடும்.